இந்த வீடியோவில் ஃபியூசன் 360ல டேனிங் டூல் பாத்து கிரியேட் பண்ணியன்னா ஒரு சில டைம் டூல் பாத்துச்சுன்னா ஃபோரிங் டூல் பாத்து கிரியேட் பண்ணும்போது சில இஸ்யூ வரும், அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ஃபோரிங் டூல் பாத்து கிரியேட் பண்ணுறான், மேனுபச்சரிங் போயிடுறான், நார்மலாக செட்டப் எல்லாம் சேம் தான். இந்த சைடு ஜெட் ஆக்சிஸ் எல்லாமே வந்து சிங்கிள் சாலியராக இருக்கிறதுனால ஸ்பான் ப்ரொஃபைல் கொடுக்கல, அப்புறம் ரா மெட்டீரியல் எல்லாம் கிரியேட் பண்ணிக்காங்க. இதுக்கு வந்து ஃபோரிங் டூல் பார்த்து கிரியேட் பண்ணுறான், ஐடி என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டூலை செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ வந்து ஃபோரிங் டூல் செலக்ட் பண்ணிட்டேன், இதுக்கான ஃபீட் ரேட்டு எல்லாமே சேம் தான், இந்த செலெக்ஷன் எல்லாமே ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான் எல்லாமே. நான் ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு, ஒரு வார்னிங் வருது. வார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டூல் வந்து ரொட்டரி ஆக்சிஸ் கீழே வருது அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி இடத்துக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா டூல் வந்து இந்த ஜெட் ஆக்சிஸோட கீழே இறங்கி வந்துச்சுன்னா இந்த மாதிரி அலாரம் வரும், இந்த மாதிரி ரன் ஆனால் நமக்கு எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா ரன் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஜெட் ஆக்சிஸோட டூல் கீழே வரக்கூடாது வர வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டில்லா போட்டுட்டு இந்த ப்ரொஃபைல் ரப்பிங் டூல் பார்த்து கிரியேட் பண்ணும்போது டாப்லேயே ரன் பண்ணுறாப்புல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஜெட்டாக்சிஸ்லேருந்து கீழே வராதாப்புல. அது டூல் பார்த்து கிரியேட் பண்ணும்போது நமக்கு எத்தாப்புல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா டூல் பார்த்து எடிட்டில் போனீங்கன்னா இந்த ரேடியில் போய் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த செலெக்ஷன்லேருந்து கீழே பார்த்த மாதிரி இருந்தால் போதும், ஸ்டாக் வந்து செலெக்ஷன்லேருந்து எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். இந்த செலெக்ஷன்லேருந்து ரெண்டமும் கீழே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன், மைனஸ் ரெண்டமும் சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் வரல, டூல் ஏன்னா இந்த சென்டருக்கு கீழே வரல. இது மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் சென்டரில் வந்து இந்த மெட்டீரியலை ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு, அப்படி இல்லாட்டி டூல் பிரக்கணும் ஆயிடும், அதுக்கேற்ற அப்படியே ட்ரில்லிங் டூல் வந்து பெரிய டூலாக போட்டுக்கலாம்.